சைக்கிள் பற்றி நான் பாடி கட்டுறோம், அதாவது பிளைவுட்டை வாங்கி வச்சு ரொம்ப நாளாச்சு கைஸ், 2 வருஷம் மேலே ஆச்சு. அதை பற்றி நான் பாடி கட்ட போகிறோம், எல்லாம் வாங்கி வச்சு பிளைவுட் வச்சு வண்டி சுற்றியும் பாடி கட்ட போகுது. அதான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வெல்டிங் மிஷின் தேவை. பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பேட்டரி வச்சிருக்கு, அதை பார்த்திங்கன்னா பாடி கட்டணும். அதான் இதான் இரும்பு, இது பார்த்தீங்கன்னா கிரைண்டரோட இது வாங்கிட்டு வந்தேன், 150 ரூபா கைஸ். இப்படி வச்சு நம்ம இதுக்கு எப்படி வச்சு வைக்க முடியாது, பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கட்டிங் சென்டர் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன், நானே செஞ்சது. அதனால் பிளேடு கொஞ்சம் தேஞ்சிருச்சு, அது இல்லாமல் ஒயருக்காக கனெக்ட் பண்ணோம். அதனால் வெல்டிங் மிஷின் நம்மகிட்ட பூசம் வாங்கியிருக்கோம், அதை வீடியோ போட்டுருக்கோம் யூடியூப்பில். அதனால் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம்னு பிளான் போட்டேன், கரைச்சி எடுத்துடலாம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். கரைச்சி நம்ம பட்டால கட் பண்ணி ஃபிட் பண்ண போகிறோம். அப்படின்னா கண்ணாடி மூலம் கண்ணாடி போட்டுருக்கோம் கைஸ். என்ன வச்சுங்க, கண்ணு எரிச்சல் ஆயிரும். கண்ணாடி கண்ணா கைஸ், கண்ணாடி இங்கே தான் இருந்தது. இருங்க கைஸ், கண்ணாடி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். பார்த்தீங்க இந்த கண்ணாடி தான், இது போட்டுக்கணும் கைஸ். நான் போட்டுக்கிறேன், இருங்க போட்டுக்கிறேன் கைஸ். அவ்வளோ கைஸ், போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா சப்ளை கரண்ட் கொடுத்தாச்சு, ஆன் பண்ணிடலாம். பின்னாடி வச்சு சுவிட்ச் இருக்குது, பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, ஆன் பண்ணிடலாம் கைஸ். பார்த்து ஆன் பண்ணி ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வச்சுக்கலாம் கைஸ், ஒரு 200 வச்சுக்கு வச்சுக்கலாம் விடுங்க. பார்த்தீங்கன்னா வெல்டிங் ராடு, பார்த்தீங்கன்னா பூசு 310 ரூபா. பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தான் கைஸ் வெல்டிங் ராடு. இப்போ பாக்ஸ் வாங்கிடுச்சு, பாதி கீந்துருச்சு கைஸ், பாதி கீந்துருச்சு, பாதி இருக்குது, வாங்க அடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் பண்ணிக்கணும், உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ வச்சு வச்சுக்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா அடிச்சு பார்க்கலாம், இதில் பக்கம் இருக்குது, இதில் டாக் பண்ணிக்கலாங்க, இன்னும் டாப் பண்ணிக்கலாம். கைஸ் இதில் டாக்அப் பண்ணியாச்சு, நம்ம கட் பண்ணிக்கலாம் கைஸ். கைஸ் செருப்பு ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செருப்பு போட்டுக்கலாம் கைஸ். என்ன செருப்பு போட்டுக்கலாம், லைட்டாக இறத்தடிக்கிற மாதிரி இருக்கும், அதான் செருப்பு போட்டுக்கோங்க கைஸ். அவ்வளோ ஒன்றும் பண்ணாது, லைட்டு மாதிரி இருக்கும், அதனால் நம்ம செருப்பு போட்டுக்கலாம். நல்லது காலை ஆரம்பிச்சாச்சு, இந்த என்ன பேட்டரியெலாம் கிடக்குது, பாதி பேட்டரி. இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஏற்கனவே நல்ல பேட்டரி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா பேட்டரி இந்த பக்கம் செட் வச்சாச்சு, இங்கிட்ட செட் வச்சாச்சு, அங்கிட்ட செட் வச்சாச்சு. இன்னும் இடம் பத்தில் இந்த பாக்ஸ் கூட வைக்கலாம், ஆனால் முன்னாடி சைக்கிள் டயர்னால் வெயிட்டு கொண்டு போவாங்கணும். அதனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூட் டயர் போட்டாச்சு, வெயிட் ஃபுல்லாக தாங்குவோம், அதனால் பின்னாடி வச்சாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இங்கே பட்டா வச்சு பின்னாடி பேட்டரி வைக்கணும். இது இந்த குளிக்கல சைக்கிள் டயர் இருந்தால் இல்லை அகலமாக இருக்கும், இது ஸ்கூட் டயர்னால சின்னதாக இருக்குதுனால அகலம் கேப் நிறைய இருக்குது. அதனால் நம்ம இங்கே வச்சு மேலே பேட்டரி வச்சுக்கலாம், மீதி பேட்டரியை உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். வாங்க அதை நம்ம கட் பண்ணிடலாம், இல்லை கரைச்சி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா கோடு போட்டிருக்கேன், எதோட கரைச்சிருக்கணும், இதில் கரைச்சி எடுத்துடலாம் கைஸ். இல்லைன்னா இறத்து டச் ஆகும், அதான் கைஸ் பாதி பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு, இன்னும் பாதி. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி எங்கே எங்கே கட் பண்ணு கைஸ், இங்கே ஒன்று கட் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்து கீழே இன்னொரு மார்க் போட்டிருக்கு, இதை கட் பண்ணிடலாம். இருங்க கீழே போட தீ பிடிச்சிருக்குது, இதுனா பிளாஸ்டிக்கு இந்த கீழே காய்ச்சி இந்த மேட் இருக்குல்ல எடுத்துடலாம். மேட்டு பார்த்தீங்கன்னா தீ பிடிக்குது. இருங்க தீ பிடிக்குது காய்ச்சி, பிளைவுட்ல தெளி வச்சுக்கலாம், தீ பிடிச்சின்னா கிடைக்காது. இதை மட்டும் எடுத்துக்கலாம்,
அதான் கைஸ் சதுரன் பண்ணியாச்சு. அடுத்து கீழே அங்கிட்டு கைஸ் உங்களுக்கு எதாவது வெல்டிங் அடிக்கணும்னு சொல்லுங்கள், நான் வந்து அடிச்சாரேன். கம்மியாக தான் காசு வாங்குவேன், சப்ஸ்கிரைபர் கம்மியாக வாங்கிக்கலாம், ஒன்று நல்லா பார்த்து அடிச்சிக்கலாம். உங்களுக்கு அடிக்கணும் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து அடிச்சாரேன். சைக்கிள் அடிக்கணும், வண்டி அடிக்கணும் அப்படி அடிக்கணும்னு சொல்லுங்கள், நான் அடிச்சாரேன் கைஸ். மிஷின் வாங்கிங்க சும்மா தான் இருக்குது, சைக்கிள் வர முடிஞ்சால் சும்மா தான் இருக்கும். வாடகைக்கு வேணாங்க உங்களுக்கு கேளுங்கள், தரேன். யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கைஸ் மிஷின் நல்லாயிருக்குன்னா வீணாக போயிடும். அதனால் வாடகைக்கு வேணா சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். இல்லை வெல்டிங் அடிக்க தெரியாது, அடிச்சா போனாலும் நான் கூட வந்து அடிச்சாரேன். ஹலோ கைஸ், வீடு எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நான் எங்கேயும் கட் பண்ணும். ஹலோ கைஸ், வீடு பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஆடுது பார்த்தீங்கன்னா ஆடுது. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் கட் பண்ணிடலாம். எவி இதுக்காக கொஞ்சம் எவியாக போட்டிருக்காங்க பட்டா. இந்த பட்டா பார்த்தினா கொஞ்சம் எவியாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்குது. கொஞ்சம் எவி இந்த பேட்டரி வைக்கிறது நமக்கு ஆகும். தீங்க போச்சு வெல்டிங் ராடு, தீங்க போச்சு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஒரு ராடு பார்த்தீங்கன்னா 5 ரூபா வரும். சிறு முதல் கட் பண்ணி வச்சு லைட்டை ஒட்டிக்குது, அவ்வளோதான். அப்படி சூடு இருக்கும்போது அவ விட்டு விட்டிங்க வச்சுக்கோங்க, ஒட்டிக்கிச்சுன்னா அவன் ஒட்டிக்கலாம். நம்ம சூடாக இருந்தது ஒன்றும் இப்போ இதை கட் பண்ணி இது கட் பண்ணிக்கலாம். இத்தனை கட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து சைக்கிளுக்கு எப்படி அளவு எடுத்து ஃப்ரேம் பண்ணோம், வாங்க பண்ணிக்கலாம். வச்சு பார்த்தலாம் கைஸ், இது சூடாக இருக்குது. சைக்கிள் பேப்பர் உருகிடுச்சு, வச்சு நம்ம பார்த்துக்கலாம். கைஸ் இப்படி வச்சு அடித்தா போதும்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துக்கலாம் கைஸ், இதோட கட் பண்ணிடலாம் கைஸ், இது வேண்டியதில்லை. கைஸ் கட் பண்ணலாமா இல்லை கைஸ், இதை கூட கட் பண்ணிடலாம் கைஸ். எப்படின்னா இந்த பட்டா இது இது கீழே இடிக்குது, இது வேண்டியதில்லை, நான் கட் பண்ணிடலாம். சொல்லுங்கள் கப்பலை எடுத்து பார்த்தீங்க எப்படி கொடுத்துக்கலாம். ஹலோ கைஸ், அது அது கட் பண்ணி வச்சு வச்சு பார்த்தலாம் வாங்க. கைஸ் இப்போ கரெக்டாக இருக்கும், பார்த்து சொல்லுங்கள். சூடாக இருக்கும், பார்த்தினா வச்சிடலாம். வச்சு அடிச்சுட்டு வாங்க முடியுது கைஸ், வச்சு விட்டு நம்ம மேலே இந்த ப்ளைவுட் தூக்கி மேலே போட்டுடலாம். கரெக்டாக இருக்கு நினைக்கிறேன், பார்த்துருங்க கைஸ். எல்லாம் தூக்கி கூட அடிச்சுக்கலாம், பண்ணிடலாம் கைஸ். இருங்க கைஸ், உங்களுக்கு வச்சுட்டு அளவு அடிச்சு முடிச்சுட்டு எப்படி கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாடி மாதிரி அடித்தாச்சு பாருங்கள்.
மேலே பார்த்தீங்கன்னா பாடி ரேட் அடிச்சு சுற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வெல்டிங் அடிக்குது, உங்களுக்கு அடித்து முடிச்சுட்டு பக்காவாக போல்ட்டு போட்டு டைட் பண்ணணும்னு காட்டுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நான் அப்படியே மாட்டிட்டேன், இதெல்லாம் ஒரு வீடியோ காட்ட முடியல கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஓவர் ஓவராக வேலை எடுத்துருச்சு. இதெல்லாம் மடி கொட்டுக்கிற மாதிரி கைஸ், மடி கொட்டுக்கிற மாதிரி அந்த பக்கம் அதே மாதிரி தான் மடிக்கலாம். ரெண்டு பக்கம் மடிக்கிற மாதிரி கேஸ் பற்றி இன்னும் பாடி கட்டணும், அது உங்களுக்கு அடுத்த வீடியோ கட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதே 10 நிமிஷமான ஓடிடுச்சு வீடியோ. பார்த்தீங்கன்னா இதில் இதை பார்த்தீங்கன்னா சேக்கப்ஸ் மாதிரி வச்சுருக்கேன், சேக்கப்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சேக்கப்ஸ் எடுத்து கைஸ் சேகப்ஸ் எடுத்து இதை சொல்லணும் கைஸ். அப்படின்னா தெரியும் இருங்க, வேறு சொல்லணும் சுருட்டின்னு போதும் டோர் பார்த்தீங்கன்னா அப்படி நின்றுக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ அமுத்தணும்னா டோர் அப்படி சேகப்ஸ் ஆகும், வேறு சாதிக்கலாம் அவ்வளோதான் கைஸ். சாத்தி இந்த லாக் இருக்கு பார்த்தீங்களா, வந்துடும் இல்லை வராது ஒட்டிக்கும் அப்படி லாக்கு பிடிச்சிக்கும். பார்த்தீங்கன்னா இன்னும் இது அடைக்கணும், உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் கைஸ். ஓகே கைஸ், வீடியோ வேறு மறக்காமல் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க, லைக் பண்ணுங்கள். அதான் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துக்கலாம்.